மா டோலுமா சலங்கடி மாலுமா தெச்சி கலிஜின்னு கிரகி ஊட்ட சாலுமா. ஹலோ வணக்கம் வந்தனாமன் வெல்கம். இது எஸ்விஎஸ் முக்கோணம் சன்னாயில் வழங்கும் சிரிப்புடா. வழக்கமா என் கூட இருக்கிற துஷ்மன் எங்க போயிட்டாங்க? ஆனா இப்ப பரவாயில்ல, ஜாலியா ஒரு ஃபுல்லா நம்ம உட்காந்து பேசலாம் நினைக்கிறேன். அந்த துஷ்மன் இல்லாதனால இன்னைக்கு நம்ம எந்த மூவி டீம் வராங்க அப்படின்னா, ஒரு சூப்பரான மூவி டீம். அவங்க ரொம்ப எனக்கு பிடிச்ச நபர்கள் அதுல இருக்காங்க. கூப்பிடலாமா? லெட்ஸ் வெல்கம் ஜெயிக்கிற குதிரை மூவி டீம். ஓகே, ஜெயிக்கிற குதிரை மூவி டீம்லேருந்து நம்முடைய இயக்குனர், எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு நெடிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற நம்முடைய சக்தி சிதம்பரம் சார். அது வில்லன் கேரக்டராக இருந்தாலும் சரி, ஹீரோ கேரக்டராக இருந்தாலும் சரி, பக்காவாக பண்ணுற நம்ம ஜீவன் சார். இவங்க வந்ததுனால ஆடியன்ஸ் உற்சாகமாக இருக்காங்கன்னா அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. நம்ம ஹீரோயின் சாக்ஷி, நீங்கள் ஜெயிக்கிற குதிரை ஓடி களைச்சிருப்பீங்க, உட்காருங்க பேசலாம் ப்ளீஸ். சக்தி சிதம்பரம் அண்ணா வணக்கம். உங்களோட படம்னாவே அதில் காமெடிக்கு ஒரு பெரிய இடம் இருக்கும். கண்டிப்பாக ஜீவன் சார் படம்னாலே அதில் ஹீரோயினுக்கு ஒரு பெரிய இடம் இருக்கும். ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்ணியிருக்கீங்க? இல்லை, என் படங்களே ஹீரோயினுக்கு நிறைய இடம் இருக்கும். ஆனால் நமிதா இன்ட்ரடியூஸ் பண்ணதே நான் தான் பண்ணேன், அதனால் ஹீரோயின் நிறைய இடம் இருக்கும். இந்த பர்டிகுலராக இந்த ஜெயிக்கிற குதிரை படம் வந்து இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு முக்கியமாக தேவைப்படுறது வெற்றி. கண்டிப்பாக அப்படி ஜெயிக்கிறதுக்காக என்னோடய ஹீரோ என்னென்ன முயற்சிகளை எப்படி வித்தியாசமாக ஹியூமராக கையாளுறாரு அப்படிங்கிறத அந்த ஜெயிக்கிற குதிரையோட கண்டென்ட். சூப்பர். ஆனால் ரொம்ப பிரமாதமாக அந்த கண்டென்ட்டை சொல்லிட்டீங்க. ட்ரெய்லரில் அப்படி நான் பார்க்கலையே. ட்ரெய்லரில் என்னென்னா, இந்த படத்தில் வந்து கதை இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணும். சத்தியமாக சொல்கிறேன், இந்த படத்தில் கதையே இல்லைன்னு நானே சொல்லுவேன். தானாக பணம் போட்டு தானாக கதையிலன்னு சொல்கிற ஒரு மகாத்மாவை நம்ம இப்போ தான் பார்க்கணும். ஆனால் கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் விட கதை வந்து ஒரு க்வெஸ்சன் மார்க் இருக்கும். போட்டீங்க அந்த போர்டில் எப்படி தான் போட்டுறாங்க? ஜீவன் சார் சொல்லுங்கள், இந்த படத்தில் என்ன மாதிரி கேரக்டர்? சக்தி சார் வந்து கதை சொல்லும் போதே வந்து ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு கதை தான் அது. எல்லா மனுஷங்களும் இந்த யார் யார் பார்க்குறாங்களோ வி கேன் வின் அப்படின்ற ஒரு ஒரு எனர்ஜி இருக்கும் அந்த படத்தில். ஸோ தட் அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து என்னை புல் பண்ணுச்சு அந்த கதையில். அவர் கதை நரேஷன் முடிஞ்சதுக்கப்புறமே இமீடியட்டாக நான் ஓகே சார் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டேன். சாக்ஷி சொல்லுங்கள், தமிழ் நல்லா பேசுகிறீங்க, எப்படி ஹீரோயின் ஆகணும்னு நினச்சிங்க? அதுவே தப்பு இல்லையா? ஆ, பேசிக்காக தப்பு. நான் நினச்சேன் நீங்கள் இந்த விஷயம் அப்ரிஷியேட் பண்ணுவீங்க. இல்லை, அப்ரிஷியேட் பண்ணுறேன், பட் நம்ம இண்டஸ்ட்ரிக்கு அது ஒத்து வராதே தான். எங்கே சார் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க தட் நீங்கள் ஒரு அகர்வால் இருந்துட்டு ஒரு நார்த் இந்தியன் இருந்துட்டு அவ்வளோ நல்லா தமிழ் பேசுகிறீங்க. ஸோ I take it as a pride because I think Tamil culture irukato Tamil peoples irukato I really love it. So na ella padathilum vandu ella nadigira solliranga ganichirukingla. I love this Tamil culture and Tamil I really love Tamil people and I love Tamil saapadu. Appa endha North India la or hero kuda solla matta ena or aambala enikum poiye solla matta bhasha bola masa. ஹீரோ வாட் இஸ் யுவர் ஷூட் நேம்? ஃபுல் மப்புல இருக்காரு. ஆமா, அத மப்புல இருக்கீங்க, மப்புல இருக்கீங்க போல இருக்கு. மப்புல இருக்கனா தெரியுது, தெளிவா தெரியுது. மப்புல ஒரு ஆளுக்கு கைதட்டு இருக்கேன்.